இன்னைக்கு இந்த வீடியோவில் குட்டி கதைலாம் சொல்ல போறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க கேளுங்க ஒரு மனிதர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாரு அப்போது அவருக்கு வெண்டிலேட்டர் மூலமாக மூச்சு கொடுக்கும் தேவை ஏற்பட்டுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு நார்மலாக மூச்சு விடுற நிலைமை ஏற்பட்டு குணம் அடைஞ்சு வீடு திரும்ப சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண டாக்டர் முடிவெடுத்து வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணதுக்கான செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு ஒரு பில்ல கொடுத்தாரு அதை பார்த்து அந்த மனிதர் அழ ஆரம்பிச்சிட்டாரு டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இத்தனை வருஷமா கடவுள் கொடுத்த காற்றை ஒரு காசும் கொடுக்காம அனுபவிச்சு கொண்டிருந்தேன் அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி கூட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு நமக்கு கடவுள் நிறைய பரிசு கொடுத்துள்ளார் நமக்கு உள்ள பரிசுகளை அடையாளம் கண்டு நன்றி உணர்வுடன் வாழ்வதே நல்ல வாழ்க்கை நன்றி என்ற வார்த்தையை உள்ளுணர்வுடன் அடிக்கடி சொல்லுங்க அடுத்து ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா ஒரு மருத்துவமனையில வயசான ரெண்டு நோயாளிகள் சில வருஷமா இருந்தாங்க அதுல ஒருத்தரால உட்கார முடியாது எப்போதுமே படுத்து கொண்டே தான் இருப்பாரு இன்னொருத்தரால உட்கார முடியும் அவரோட பெட்டு பக்கத்துல ஜன்னல் இருந்துச்சு அந்த நோயாளி மதிய சாப்பாட்டிற்கு பிறகு வெளியே நடக்கிறதையெல்லாம் படம் போட்டு காட்டுற மாதிரி இரண்டாவது நோயாளிக்கு சொல்லுவாரு என்னன்னா ஒரு அழகான ஏரி அதுல படகுகள் போய்கிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பார்க்கு அங்க டிசைன் டிசைனா பூச்செடி அங்க நிறைய பசங்க விளையாடுறாங்க அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லுவார் அதை இரண்டாவது நோயாளியும் ரசித்து கேட்பார் ஒரு நாள் முதல் நோயாளி இறந்து போய்விட்டார் அப்ப அந்த இரண்டாவது நோயாளி என்னை அந்த ஜன்னல் பக்கத்துல உள்ள படுக்கைக்கு மாற்றுங்கன்னு சொன்னாரு அவர் படுக்கையும் மாற்றப்பட்டுச்சு அவர் ரொம்பவே சிரமப்பட்டு உட்கார்ந்து ஜன்னலை திறந்து பார்த்தாரு அங்க ஒரு வெறும் சுவர் தான் இருந்துச்சு முதல் நோயாளி சொன்ன தோட்டம் ஏரி குழந்தைகள்னு எதுவுமே இருந்த இருந்த பூங்கா அதுக்கு அந்த நர்ஸு எப்பவுமே இங்க தோட்டம் இல்லைன்னு சொன்னாங்க பிறகு முதல் நோயாளிய பற்றி அவரு விசாரிச்சப்போ அவருக்கு கண் பார்வை இல்லை என்றது தெரிய வந்துச்சு மற்றவர்களுக்கு உதவுவதிலும் சந்தோஷப்படுத்துவதிலும் நமக்கு ஒரு சந்தோஷம் உருவாகிறது இந்த சந்தோஷத்திற்கு நிகர் ஏதும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டீங்களா உண்மையான அன்பிற்கு ஒரு சிறுகதை ஒரு வயதானவர் கையில போட்ட தையலை பிரிப்பதற்காக டாக்டரை பார்க்க காத்திருந்தாரு ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணியும் டாக்டர் வரலை பொறுமையிலேருந்து நர்ஸு கிட்ட டாக்டர் எப்பொழுது வருவாருன்னு திரும்ப திரும்ப கேட்டாரு அந்த நர்ஸுக்கு கோவம் வந்தது அப்படி என்ன ஆபீஸ்கா போகணும் வீட்ல போய் என்ன செய்யணும் என்றாள் அதற்கு அந்த பெரியவர் என் மனைவிக்கு ஐந்து வருடமா உடம்பு சரியில்லை எதுவும் ஞாபகம் இல்லை நான் போகலனா டிஃபன் கூட சாப்பிட்டிருக்க மாட்டாள் என்றார் தினமும் தன்னை யார் என்று கேட்பாள் என்னையும் மறந்து விட்டாள் உடனே அந்த நர்ஸு அவங்களுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லை என்கிறீர்களே அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன அவசரம் என்றால் உடனே அந்த பெரியவர் எனக்கு அவள்தான் மனைவி என்பதை நான் எப்படிமா மறக்க முடியும் அவளுடைய பசி மற்றும் தேவைகளை எப்படிமா நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க முடியும் என்றார் உண்மையான அன்பு என்றுமே மறந்து விடுவதில்லை அடுத்த ஒரு குட்டி கதை ஏழைகளின் கண்ணியம் ஒரு வயதானவர் தெரு தெருவோரத்துல முட்டைகளை விற்று வந்தாரு அப்போது காரிலிருந்து ஒரு பெண் இறங்கி வந்து ஒரு முட்டையோட விலை எவ்வளோன்னு கேட்டா அதுக்கு அவர் ஐந்து ரூபாய் என்றார் உடனே அந்த பெண்ணோ நாலு ரூபாய்தான் தருவேன் என்று கூறி பன்னெண்டு முட்டைகள் வாங்கி சென்றாள் வாங்கினவரை நல்லது என்று வயதானவரும் கொடுத்தார் அந்த பெண் தன் ஃப்ரெண்டோட ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அளவுக்கு அதிகமாக ஆர்டர் பண்ணி நிறைய சாப்பாட்டை வீணடித்து சென்றனர் போகும்போது அந்த ஹோட்டல்ல வேலை செய்பவனுக்கு நூறு ரூபாயை ட்ரிப்ஸா அந்த பொண்ணு கொடுத்தா ஹோட்டல்ல வேலை செய்பவனுக்கு ஏற்கனவே நல்ல சம்பளம் தான் அதற்கு மேலே அத்தகைய பெரிய தொகை தேவையில்லாததுதான் இந்த இடத்துல நாம சிந்திச்சு பார்க்கணும் நாம எப்போதும் ஏழைகளிடம் பேரம் பேசுகிறோம் ஆனால் தேவையில்லாதவர்களுக்கு அதிக பணம் கொடுக்கிறோம் நம் செல்வ செழிப்பை பறைசாற்ற ஏழை வியாபாரிகள் கேட்பதை கொடுப்போம் அவர்கள் கண்ணியத்தை காப்பாற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்